ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம கன்சியூமர் வச்சு பார்த்தோம்ல, இப்போ வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோர் சம்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், டிமாண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இங்கே வந்துட்டு சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸோட ஃபார்முலா என்ன? P நாட் எக்ஸ் நாட் மைனஸ் 0 to x g of x dx. அங்கே வந்துட்டு பி நாட் எக்ஸ் நாட் நம்ம வந்துட்டு இந்த பக்கம் போட்டோம். ஓகேவா? இங்கே வந்து f(x)ன்னு மென்ஷன் பண்ணோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு x வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. வேறஸ் நான் எக்ஸ் நாட்டையும் நான் 5 எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ PS ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் தானே. ஸோ PS வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 7 + x கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே பி நாட் இஸ் ஈக்குவல் டு 7 + x0 போடுவேன். ஸோ பி நாட் இஸ் ஈக்குவல் டு 7 + x0 வந்து 5, அது வந்து எனக்கு 12 கிடைக்கும். ஸோ பி நாட் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும்னா 12 × 5, அதோட ஆன்சர் வந்து என்னது எனக்கு 60. ஸோ பி நாட் எக்ஸ் நாட் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 60 - இன்டெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, 5. இதுக்கு வந்து 7 + x dx கொடுத்துருக்காங்களா. இது ஜஸ்ட் நம்ம இன்டெக்ரேஷன் பண்ணால் போதும். அப்போ 7x + x²/2 (0 to 5). இப்போ இதுக்கு 60 - அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோமா. ஸோ 7 × 5 + 5²/2. இதுக்கும் எக்ஸ் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக லோயர் லிமிட் 0 தான் வரும். அதனால் அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ 60 - 7 × 5 = 35 + 25/2. இப்போ ஜஸ்ட் மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போது 60 - 35 - 25/2. நெக்ஸ்ட்டு இப்போ 60 - 35 - இது அடி கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12.5 கிடைக்குமா. 2 2 1 2 2 2 4, ஓகே 12.5 கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணுவோம், 5 2 ஆட் பண்ணுவோம், 7. இது வந்துட்டு 4 47.5 கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 12.5 units கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹோல்டிங் பண்ணியும் எழுதலாம், இல்லை நம்ம இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை ஹோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25/2 units அப்படின்னு கிடைக்கும். இல்லை இதோடய ஸ்டாப் பண்ணலாம். தேங்க்யூ.